ஆக்சுவலி நாங்க வந்து இந்த போல வெளியில போயிட்டு இருக்கோம் நாங்க பாலத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தம்பூலால இருக்கிற ஒரு புத்தர் கோயில். இந்த கோயில் பேர் வந்து த கோல்டன் டெம்பிள் ஆஃப் தம்பூலா. நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டெம்பிளுக்கு சொல்கிறது முன்னாடி நான் வந்து புத்தரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். புத்தரோட ரியல் நேம் சித்தார்த்தா கௌதமா. புத்தர் வந்து ஒரு கிங்காக இருந்தார். அவருக்கு அந்த ரிச் லைஃப் பிடிக்காமல் அவரோட மக்கள் படுற கஷ்டத்தை வச்சுட்டு அவர் வந்து அவரோட பேலஸை விட்டு அவர் வந்து ஃபாரஸ்ட்டு போயிட்டார். அவர் ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கும் போது அவர் வந்து ஒரு போதி ட்ரீ பார்த்தாரு. அதுக்கு கடியில் தான் அவருக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடச்சிச்சு. அது அப்புறத்துலேருந்து அவர் நிறையா பிரின்சிபல் வைக்க ஆரம்பித்தார். அப்புறம் யார் இந்த க்ரீச்சரையும் அவர் ஹர்ட் பண்ணக்கூடாது, எதையும் நம்ம கொல்லக்கூடாது, நம்ம ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வாழணும், இந்த மாதிரி நிறையா பிரின்சிபல் கொண்டு வந்தார். அதை கூட அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கூட அவரோட மக்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து தான் புத்திசம் ரிலீஜியன் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து தம்பூலா டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்தோட பழைய நேம் வந்து அனுராதபுரா. அனுராதபுரா கிங்க்கும் சவுத் இந்தியன் கிங்க்கும் சண்டை வந்துருச்சு. அதில் அனுராதபுரா கிங் வந்து தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற தம்பூலா கேவில் தான் அவர் வந்து ரொம்ப வருஷமாக மறைஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் அவர் திரும்ப சவுத் இந்தியன்ஸோட சண்டை போட்டு வின் பண்ணி அவரோட கிங்டமை திருப்பி வாங்கிட்டார். அவர் செகண்ட் டைம் கிங் ஆனக்கப்புறம் அவரை சேஃபாக வச்சுக்கிட்ட இந்த தம்பூலா கேவை ஒரு புத்தர் கோயிலாக மாற்றினார். இந்த டெம்பிள் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்டில் இருக்குது. இந்த இடத்துல மொத்தம் 5 கேவ்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது. அப்புறம் 1500 பெயிண்டிங்ஸ்க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே புத்தரோட பெயிண்டிங்ஸ். இங்கே மெயினான 5 கேவ்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன சின்ன கேவ்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அரவுண்ட் 80 இருந்துச்சு அவங்க சொன்னாங்க கேவ்ஸு. ஆனால் எங்களுக்கு அது எல்லாமே போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து அந்த மெயின் 5 கேவ்ஸை மட்டும்தான் போய் பார்த்தோம். அதுக்கு போகிற வேவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அப்போ கூட நினச்சேனால ஏற முடியுமான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து அந்த கஷ்டப்பட்டதை எல்லாம் போயிடுச்சு தெரியுமா. இந்த டெம்பிள் வந்து ஸ்ரீலங்காவோட கல்ச்சரல் ட்ரையாங்கிளில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்ரீலங்காவோட மிடில் பாயிண்டில் இருக்குது. அதுதான் இதோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி. இந்த கேவ் டெம்பிள் மாதிரியே சிக்ரியாவில் ஒரு ராக் மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. அது கூட ரொம்ப ஃபேமஸ் இந்த கல்ச்சரல் ட்ரையாங்கிளில். ஆனால் அதை போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டெம்பிளுமே போய் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி புத்தாவோட பர்த்டே. லக்கீலி நான் இந்த புத்தாவோட வீடியோ போடுறதும் புத்தாவோட பர்த்டேவும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். புத்தரோட பர்த்டேவை தான் புத்த பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. பூர்ணிமானா ஃபுல் மூன். ஹாப்பி புத்த பூர்ணிமா டு ஆல் மை வியூவர்ஸ். ஸோ இன்னும் நிறையா ஸ்ரீலங்கா வாக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் சென்னை மகாராணி. பாய் காய்ஸ்.